வணக்கம் நண்பர்களே, இது தாய் தமிழக ராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துகிறோம். தமிழ் வார்த்தைகளை மீட்போம், தமிழை தலைமுறைக்கும் காப்போம். நண்பர்களே, இது கோவிட் பேண்டமிக் பீரியடாக இருக்குது. அதனால் நண்பர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்க. அவசியம் இல்லாமல் எங்கேயும் வெளியே எங்கேயும் போகாதீங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி அன்பாக விசாரிங்க. யாராவது அக்கம் பக்கத்தில் கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நீங்களும் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் அதை செய்யுங்க. யாரையும் வெறுத்து ஒதுக்காதுங்க. அன்பு ஒன்று தான் அனைத்துக்குமான மருந்தா நம்ம நினைப்போம். மனசை தைரியமாக வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, இந்த நாளும் கடந்து போகும் அப்படின்னு இதை எதிர்கொள்வோம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு மிக்க நன்றி. புதிதாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் கிடைக்கும். நண்பர்களே, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போது தமிழ் மொழி வரலாறு, தமிழ்நாடு வரலாறு. முகப்பில் சென்னையின் பெயர் எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. வாங்க, வரலாறு ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். நண்பர்களே, சென்னை மாவட்டம் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, அதனுடைய பெயர் எப்படி உருமாற்றப்பட்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தற்போதைய சென்னை மாவட்டம் அப்படிங்கிறது ஆதிகாலத்தில் தமிழ் பேசும் குறும்பர் மற்றும் செம்படவ மீனவர்கள் இன மக்களின் பூர்வீக நிலமாக இருந்திருக்கிறது. குறும்பர் அப்படின்ற காடு என்று பொருள். அதாவது காடு, காடு சார்ந்து வாழ்பவர்கள் தான் குறும்பர்கள். இவர்கள் வந்து முல்லை நிலத்து மக்கள் ஆவார். செம்படவர் பட்டினவர், அதாவது கடலும் கடல் சார்ந்து வாழும் நெய்தல் நிலத்து மக்கள் ஆவார். தொடர்ந்து அந்நியர்களின் படையெடுப்புனால இந்த மக்கள் பெருமளவு அந்த நிலப்பரப்புல இருந்து வெளியேறிட்டாங்க. வெளியேறி ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் இப்படி பல இடங்கள்ல இந்த குறும்பர் இன மக்களை நீங்க பார்க்கலாம், மீனவ மக்களையும் பார்க்கலாம். தற்போது சென்னையை சுற்றிலும் இந்த மக்கள் மிக சொற்பமான அளவு தான் ஆங்காங்கே இருக்கிறாங்க. கிபி 1552 இந்த காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்கள் வந்து சாந்தோமில் வந்து குடியேறி வியாபாரம் செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மொத்தமுமே விஜயநகர பேரரசின் கீழே தான் இருந்திருக்கு. அதாவது கடைசியாக நம்மளை வந்து ஆண்ட அந்நிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்படின்னா அது விஜயநகர பேரரசு மன்னர்கள் தான். அவங்க காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. அது தற்போது இருக்கிற இந்தியாவுக்குள்ளே இந்த போர்ச்சுகீசியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு 370 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலகட்டத்தில் சென்னை எப்படி இருந்திருக்குன்னா வங்கக்கடலின் கரையோரம் மதராசப்பட்டினம் என்ற பெயரில் சின்னஞ்சிறு கிராமமாக இருந்திருக்கு. அதாவது மயிலாப்பூர், எழும்பூர், திருவல்லிக்கேணி, திருவான்மூர், திருவொற்றியூர் இப்படி பல்வேறு சிறு குறு கிராமங்களாகவும் சிறு குறு நகரங்களாகவும் இருந்திருக்கிறது. மதராசப்பட்டினம் என்று பெயரில் தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் பெண்ணாறு நதிக்கும் நெல்லூர் பெண்ணாறு நதிக்கும் இடையில் புதர்கள், காடுகள், மரங்கள், அழகிய கூவம் நதி இவையெல்லாம் சூழ்ந்தது தான் மதராசப்பட்டினம் என்ற நிலப்பரப்பாக இருந்திருக்கிறது. மதராசப்பட்டினத்தில் கிடைக்கும் விலை உயர்ந்த ஜவுளி மூலப்பொருட்களை குறிவைத்து தான் விஜயநகர பேரரசுகள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாம் பெருமளவில் வந்து போட்டி போட்டுக்கிட்டு அந்த நிலப்பரப்புகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் முதன் முதலில் வந்திறங்கிய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரியான பிரான்சிஸ் டேவ் மதராசப்பட்டினத்தின் அழகை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு, எப்படின்னா கவர்ச்சி மிகுந்த அழகிய பெண்ணை போன்று இருந்தது, என்னால் திரும்பி வரவே முடியல அங்கேருந்து, இந்த இடத்த எப்படியாவது வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிலாகித்து சொல்லியிருக்கிறார். இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளின் பார்லே அப்படிங்கிறவர் 1921 தான் எழுதிய சென்னையின் கதை என்னும் நூலிலையும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி மதராசப்பட்டினத்தின் அழகில் மழங்கிய அந்த பிரான்சிஸ் டே இந்த வங்கக்கடலை ஒட்டி இருக்கிற மயிலாப்பூருக்கு அருகில் இருக்கிற ஒரு பகுதியை வாங்கி ஒரு வணிக கட்டடம் கட்டணும், இங்கேருந்து தான் நம்ம வணிகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி அந்த நிலப்பரப்பை வாங்கணும்னு அவர் முற்படும்போது அந்த நிலப்பரப்பு யாருக்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் பிரதிநிதியான சந்திரகிரி மன்னரான தமார்ல வேங்கடநாயக்கரிடம் இருந்திருக்கிறது. அதாவது இது வந்து அந்த காலகட்டங்களில் விஜயநகர பேரரசு காலகட்டங்களில் பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டு அந்த பாளையங்களை ஆண்டவர்களுக்கு நாயக்கர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை இப்போ ஜாதி ஆகிட்டாங்க, அது வேறு விஷயம். அதாவது நாயக்கருங்கிறது ஒரு பட்டம், அந்த நிலப்பரப்புகளை ஆளும் மன்னர்களுக்கு அவங்க கொடுக்கும் ஒரு பட்டம் வந்து அந்த நாயக்கருங்கிற பட்டம். அப்படி இந்த தமார்ல வேங்கட நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் அந்த நிலப்பரப்பு ஆண்டு வந்திருக்காரு. அவங்க குல மக்கள் வந்துட்டு அவரை சென்னி நாயக்கன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த தான் விரும்பிய இடத்தை அவங்க விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 1939 August 22 ஒரு வணிக ஒப்பந்தம், அதை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த வணிக ஒப்பந்தம் தான் பின்னாளில் ஆங்கிலேயர்கள் வலுவாக காலூன்றவும் இந்தியா முழுக்க அவங்க வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்ததாக அந்த பார்லே வந்து தான் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.
சென்னையின் பிறந்தநாள் ஆகஸ்ட் 22. அது என்ன ஆகஸ்ட் 22? ஆங்கிலேயர் இடம் வாங்கிய முதல் முதல் நாள். அந்த நாளில் தான் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதனால் அந்த நாளை வந்துட்டு சென்னையின் பிறந்த நாளாக அவங்க கொண்டாடினாங்க. கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக மையம் அமைக்கிறதுக்காக தான் ஆரம்பத்தில் அந்த நிலம் வந்துட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது வணிக மையம் அமைக்கணும், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைக்கணும், கட்டிக்கணும், அவ்வளோதான் அவங்களோட ஒப்பந்தமாக இருந்தது. பிற்காலங்களில் அந்த நிலப்பரப்பை அவங்க வாங்க செய்கிறாங்க. அதாவது 1939 ஜூலை 27 கோட்டை கட்டவும் வணிகம் அமைக்கவும் உடன்படிக்கை செய்கிறாங்க. 1639 ஆகஸ்ட் 22 இடம் வாங்கும் ஒப்பந்தம் ஆனது. அதாவது அந்த இடத்தை அவங்க வாங்கிடுறாங்க. அவங்க இடம் வாங்கும்போது இப்போ இருக்கிற செஞ்சாஜ் கோட்டை தான் அந்த இடம். செஞ்சாஜ் கோட்டையிலிருந்து வடக்கு இருக்கிற பகுதி, இப்போ இருக்கிற வட மெட்ராஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது வட சென்னை, அந்த வடக்கு இருக்கிற பகுதி முழுக்க சென்னிநாயக்கப்பட்டினமாக இருந்திருக்குது. அதாவது அந்த நாயக்க மன்னன் அவங்க மக்கள் அடைச்ச பேர் வந்துட்டு சென்னிநாயக்கர் தான். அந்த சென்னிநாயக்கன் பேர்லேயே வந்துட்டு சென்னிநாயக்கப்பட்டினம் அப்படின்ற பேரில் இருந்திருக்குது. இப்போ இருக்கிற ஜாஜ் கோட்டைக்கு தென்பகுதி, அதாவது தென் சென்னை எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மதராசப்பட்டினம்னு இருந்திருக்கு. அந்த பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அந்த மதுரசேனன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் இல்லைங்களா, அவனோட பேர்லேயே அந்த பட்டினம் அழைக்கப்பட்டு வந்திருக்கு. அதாவது மதுரசேனப்பட்டினம்னு அழைக்கப்பட்டு, பிறகு மதராசப்பட்டினம்னு அழைக்கப்பட்டு, அப்புறம் மதராசப்பட்டினம்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்களும் அதே பேரை தான் கொண்டு அந்த நகரத்தை அழைச்சிட்டு வந்திருக்காங்க, மதராசப்பட்டினம்ன்ற பேரில். செஞ்சாஜ் கோட்டை அப்படின்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, புனித ஜார்ஜ் பிறந்த நாளான 1644 ஏப்ரல் 23 தான் அது முத முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவர் பேரையே அதுக்கு சூட்டுறாங்க. இங்கிருந்து தான் நிர்வாகத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். இந்தியா முழுக்க இங்கிருந்து தான் ஆட்சி செய்யணும்னு நினைச்சிருக்கிறாங்க. மிக வலுவான இடமாக அது அமைஞ்சிருக்கு. பிற்காலங்களில் அவங்க இந்த சென்னநாயக்கனையும் தோற்கடிச்சு அந்த நிலப்பரப்பையும் கைப்பற்றிருக்கிறாங்க. எல்லா நிலப்பரப்புக்கும் மொத்தமாக சேர்த்து மதராசப்பட்டினம் தான் அவங்க பேர் வச்சிருக்காங்க. நாளடைவில் அவங்க எல்லா பகுதிகளையும் கைப்பற்ற, அதாவது இப்போ இருக்கிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த நிலப்பரப்புகள் முழுமையாக அவங்க வெற்றி கொண்ட பிறகு அதை எல்லாத்தையும் சேர்த்து மதராஸ் ஸ்டேட் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு சில நிலப்பகுதிகள் வந்துட்டு இல்லாமல் இருந்திருக்கு. அது குறுநில மன்னர்கள் சில பேர் ஆண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான நிலப்பரப்புகளை அவங்க வந்துட்டு கையகப்படுத்திருக்கிறாங்க. அப்படி மதராஸ் ஸ்டேட்டாக இருந்தது. இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் 1968 இந்த தமிழ் மக்களின் மிகப்பெரிய போராட்டத்திற்கு அப்புறம் 13 பேர் அதற்காக உயிரிழந்ததாக சொல்வார்கள். அதாவது தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும், மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. அப்போது தமிழர்கள் வாழ்ந்த பகுதிக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டணும்னு சொல்லும்போது மதராஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு பேர்லேயே இருந்தது. அதை விரும்பாத தமிழர்கள் தமிழ்நாடு என்று பெயரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடி அதுக்காக உயிர் கொடுத்துருக்காங்க. அதில் 13 பேர் வரலாற்றிலே பதிவாயிருக்கும் இந்த மொழிக்காக உயிர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையில் அப்போ நடந்த சம்பவங்களை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்டவங்க செத்துருக்கிறாங்க. அப்படி செத்து தான் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பேரை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பேர் வர்றதுக்கு 3 முறை சட்டசபை, தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து அது நிறைவேறாமல் அதுக்கப்புறமா தான் 3வது முறையாக தான் திரு மதிப்புக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அறந்த ஆட்சியில் தான் அந்த பேர் மாற்றப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க தமிழ்நாடு சட்டசபையில் 2 முறை அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போயிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மதராஸ் ஸ்டேட் என்ற பெயர் தமிழ்நாடு மாநிலம் என்று மாற்றப்பட்ட பிறகு பிற்காலங்களில் தமிழ்நாட்டின் தலைநகரம் மட்டும் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டு வந்தது. மிக நீண்ட காலங்களுக்கு அப்புறம் 1997 இந்த மெட்ராஸ் என்ற பெயரும் சென்னை என்று மாற்றப்பட்டது. இது சென்னை என்று மாறும்போது நிறைய பேர் விமர்சித்தவங்களும் இருக்கிறாங்க. சென்னைன்னு எதுக்கு மாற்றணும், மெட்ராஸுக்கு தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் நேம் இருக்குல்ல, மதராசப்பட்டினம்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேரை வைக்கலாம்ல, எதுக்கு சென்னைன்னு மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் விமர்சித்தவங்க உண்டு. என்ன காரணத்தினாலேயோ தெரியல, அதெல்லாம் தாண்டி அந்த சென்னை என்ற பெயர் இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது. சென்னையின் வரலாறு மிக சுவாரஸ்யமானது, மிக நீண்டது. சென்னை அந்த காலகட்டங்களில் எவ்வளவு அழகாக இருந்தது என்பதை வர்ணித்து கூறுவதை நீங்கள் படித்தீர்களே ஆனால் இப்போதைய சென்னையை அளவோடு வெறுத்து விடுகிறது. இதன் வரலாறு மிக அழகானது. நாம் தொடர்வோம் அடுத்த காணொலியை. சென்னையின் வரலாறு தொடரும். தமிழ் வார்த்தைகளை மீட்போம், தமிழை தலைமுறைக்கும் காப்போம். நண்பர்களை இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.